శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కి కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా యస్య వాగ్వృతి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావలనింగళ్ క్రీడాంబై కులపది అప్పుణారథం. சேவடி சேர்ந்து பணிந்து அவர் சம்மருளால் காவலரும் தன் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவலோ புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தை அதுல இரண்டாவது அங்கத்துல குரு சிஷ்யன் என்று சொல்லக்கூடிய முறையில சுவாமி தேசிகன் தன்னை சிஷ்யனாக பாவித்துக் கொண்டு எம்பெருமானாரை குருவாக பாவித்துக் கொண்டு நடைபெறும் உரையாடலை இதுவரைக்கும் நாம பார்த்துருந்திருக்கோம். இன்றைய தினத்துல விஜயதசமி. இன்னைய தினத்துல எல்லாருமே ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் விரும்புறவா. சுவாமி தேசிகன் ஆச்சாரியால சொல்லும் பொழுது அச்சா மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா என்பதாக சொல்லுகின்றார். ஆச்சாரியாளர் வேற யாரும் இல்ல, சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமையும் தன்னும் சாட்சாத் நாராயணனே எம்பெருமானே ஆச்சாரியனாக அவதாரம் எடுத்து இந்த சம்சாரத்துல இருக்கிறவ எல்லாரையுமே ரட்சணம் பண்றார். அவளை மூழ்கி இருக்கவாள இவளை தூக்கி விட்டு ரட்சணம் பண்றார் பெருமாள் என்பதாக சொல்லுகின்றார். ஆச்சாரியாவை பார்க்கச்சு அங்க பெருமாளாவே தான் பார்க்கணுமே தவிர வேற இதுவா பார்க்க கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி ஆச்சாரியனிடத்துல இருக்கிற ஒரு பக்தி அது சுவாமி தேசிகனுக்கு இருக்கிற மாதிரி வேற யாருக்குமே இருந்ததுன்னு சொல்ல தெரியாது. அப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி அப்புளாரதம் அப்புளார் இருக்கிற அவருடைய சேவட சேர்ந்து படைந்து அவருடைய திருவடியினுடைய சம்பாதனத்தினாலதான் இவருக்கு எல்லா விதமான கட்டாட்சமும் ஏற்பட்டதுன்னு சொல்லி வருஷத்தம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல பல முறை பல இடங்கள்ல சாதிக்கிறார். அது ஒரு குறிப்பிடும் பொழுது எந்த விதமான தயக்கமும் கொள்றதில்லை. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஆச்சாரியனை பத்தி சொல்லச்சு உம்முடைய அனுகிரகம் இருக்குச்சு எனக்கு என்ன விசாரம் இருக்கு என்பதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நாமும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் நமக்கு எப்பவும் ஓணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விஜயதசமி தினத்துல இந்த சங்கல்ப சூரியோதயத்துல ரெண்டாவது அங்கத்துல ராஜா சேனாபதி இவெல்லாம் வந்து இவளுடைய பிரவேசம் அந்த பிரவேசம் இவ ராஜா வந்த பிறகு என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்கலாம். நிமீலயிலோச்சனே நகி திரஸ்கிருதோ பாஸ்கர ஸ்ரவஸ்தகயது ஸ்திரம் பரமிருத கிமு கிமுத்தாங்கதி ஸ்வயம் பிரமது பாலிஷோ நகலு பம்பிரமீதி க்ஷிதிஹி கதர்த்தயது முஷ்டிபிஹி கதய கிண்ணபஹ க்ஷுப்யதி. சுவாமி எம்பெருமானாருடைய மதத்துல எந்த விதமான தோஷமும் கிடையாது. அப்பழுக்கு இல்லாத ஒரு ம
சுவாமியாருடைய சித்தாந்தமாக இருந்திருக்கிற விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்பதை சொன்னது. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுன்னு சொன்னது. யாரனா இதெல்லாம் சொன்னா சொல்றாளு, அவ சொன்னா என்ன பண்றது அப்படின்னா அத பத்தி விசாரமே இல்லை. கண்ணை மூடிட்டா சூரியன் அஸ்தமிச்சிருமான்னா இல்ல இருட்டா போயிடுமான்னா, இவனா கண்ணை மூடிக்கிட்டோம் ஆனா சூரியனுடைய தேஜஸ் யாராலையும் அந்த தேஜஸ நிறுத்த முடியாது, அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு குயில் கூவுறது, இப்ப காது மூடிட்டாங்க அது என்ன கக்கா கத்துறதா ஆயிடுமோன்னா என்ன சொல்ற. இன்னொரு விஷயம், இவ தட்டாமலை சுத்துற மாதிரி சுத்துற, இந்த சுத்துறதுனால பூமியே சுத்துறதா ஆயிடுமோன்னா, என்ன வேணா யார் வேணா சொல்லும் போட்டோம், எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துல எந்த விதமான கலக்கமும் ஏற்படாது. அது அப்பழுக்கு இல்லாத சித்தாந்தம் என்பதை சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது கேட்கிற ஆச்சாரியன், ரொம்ப உண்மையே நீ சொல்ற, ஒன்னும் சந்தேகமே இல்ல, அது பிரியமாவும் இருக்கு, பிரியமாவும் இருக்கு. ஆனா வாதம்னு ஒண்ணு வந்ததுனாக்க அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் போகணும், ஒரு நடுவர் போகணும், நடுவர் பிராமாணிகமா இருக்கணும். அப்படிப்பட்ட அப்ஜெக்ஷன் இல்லாத ஒருதல பட்சமா வாதம்லாம் பண்ண முடியாது. யார் அத்தியட்சரா போடலாம், என்ன பண்ணலான்றத தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் யோசனை பண்றாரு. இப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கச்சு ராஜா, இந்த சங்கல்ப சூரியத்துல ராஜா விவேகம், அந்த விவேகன் வர தா மாத்திரமல்ல சேனாபதியோட கூட ரெண்டு பேருமா வர. சேனாபதி வேற யாரும் கிடையாது, விவசாயம்தான் சேனாபதி. ராஜா சொல்ற, சேனாபதி அயமிக அஸ்மத்து உபசர்ப்பணாவசரகா அப்படின்னா, இந்த இடம் வந்துட்டு நாம இது நெருங்க வேண்டிய சமயம் ஆயிடுத்து, நாம இந்த இடத்துக்கு போலாம இல்லையோ என்று சேனாபதி கேக்குற. சேனாபதி சொல்ற, மஹ்யமிபி ரோஜதே மகாராஜஸ் மனிஷிதம், ராஜாவுக்கு என்ன எண்ணமோ அதேதான் நானும் நினைக்கிறேன். அயல இது நாம போகலாம் தான் தோன்றது, இந்த இடத்துக்கு போகணும், நம்மளுடைய ராஜாவினுடைய எண்ணம் எனக்கும் இஷ்டமா இருக்கு என்பதாக சொல்ற. சொல்லச்சு சிஷ்யன் சொல்ற, சன்னிஹிதா கலு பகவன் சபாபதி சேனாபதி த்விதீயா சஹாயா என்னார். இப்ப ஆச்சாரியன் தியானம் பண்ணிட்டு இருக்கார், யார் சபாபதியா வரப்போறா என்னன்றதுக்கு. இப்ப சபாபதி சேனாபதியோடைய கூடவே வந்துட்டாருனாக்க வேற என்ன இருக்குன்னு சொல்லி சிஷ்யன் சொல்லி சொல்றார். அப்போ ஆச்சாரியன் சொல்றார், இது தியானம் பண்ணிருந்த ஆச்சாரியன் அப்படி திரும்பி பாக்குறாரு, இப்படி இந்த பக்கம் அந்த பக்கமும் பார்த்தா விவேகனும் விவசாயனும் அதாவது ராஜாவும் சேனாபதியும் வந்திருக்கிறத பாக்குற. உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, வேற யாரும் சபாபதியா இல்லாத விவேகனே சபாபதியா வந்திருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்போ ஆச்சாரியன் சொல்றார், உதித சஹசா ச ஏஷ காலே விவசாய தபசேவிதோ விவேகம் விநிவர்த்தயதி ஸ்வயம் ப்ரஜானாம் விசிகித்சாரஜனீம் விலுப்த போதாம். உதித சஹசா ச ஏவ காலே, இப்ப இவ பிரதீட்சிச்சின்றிருக்கிற சமயம் காலம், அந்த காலத்துல விவேகன் வந்தாய்ப்பச்சு. இந்த விவேகனை ஒரு சூரியனா ரூபணம் பண்ற, சூரியன் சூரியோதயம்ன்றது எந்த சமயத்துல எந்த காலத்துல உதயமாகணுமோ அந்த காலத்துல உதயமாறதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்ப என்னாகும், சூரியன் வந்து வெறும் சூரியன் மாத்திரம் உதயமாகட்ட, ஆதபத்தோட கூட பிரபையோட கூட காந்தியோட கூட வெளிச்சத்தோட கூட தான் சூரியன் உதயமாவே எப்பவுமே. அவர் என்ன பண்ணுவார்,
சூரியன் அவர் உதயமாயிட்டே கிட்ட அந்த லோகத்துல இருக்கிற இருட்டு மொத்தத்தையும் குறைச்சிருவார். இதுதான் சூரியனுடைய காரியம். இந்த விவேக மகாராஜாவே ஒரு சூரியன், அந்த விவேக் உதித்த சகசா ஏஷ காலே, ஒரு சமயத்துல இந்த விவேகம்ன்றது இருந்துருக்க அது தோன்றிடுது. ஆனா விவேகம் வெறும வரல, விவசாயாத்தப சேவித்தோ விவேகா, விவசாயம்ன்ற ஒரு ஆத்தப்பம் இருக்கு இந்த வெயில், அதாவது சூரியனுடைய ஒளி பிரகாசம், இந்த பிரகாசத்தோட கூட இந்த சூரியன் விவசாயனோட கூட விவேகம் வந்திருக்க, ஆகையில இது ஒரு விஷயம். சரி, இப்படிப்பட்ட பிரகாசமா இருந்திருக்கிற சூரியனால என்ன லாபம் அப்படின்னா, வினிவர்த்தயதி ஸ்வயம் பிரஜானாம், பிரஜானாம் ஜனங்கள் நடுவுல இருந்துருக்கிற ஒரு அஜ்ஞானம் இருந்துருக்கு, அந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறார். என்ன அஜ்ஞானம்? விசிகிச்சா ரஜினியும் விலுப்த போத்தாம் என்பதாக சொல்லுகின்றார். விசிகிச்சை என்னக்க சந்தேகம், சந்தேகமாகிற ஒரு இருட்டு. இந்த சந்தேகம் என்ன பண்ணும், இருட்டினுடைய காரியம் என்ன பண்ணுன்றத பார்க்கணும், அதே மாதிரி சந்தேகம் என்ன பண்ணுன்றத பார்க்கணும். இருட்டா இருந்துனாக்க அந்த இருட்டுல வஸ்துக்களுடைய உண்மையான நிலைய நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் சந்தேகம் ஒண்ணு இருந்ததுனாக்க அந்த தெளிவு தெளிவை அழிச்சிடும், அதுதான் வாஸ்தவம். இப்ப இந்த தெளிவை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிற சந்தேகமாகிற ஒரு இருட்டி ஸ்வயம் பிரதானம், இந்த ஜனங்களுடைய ஒரு சந்தேகமாகிற ஒரு இருட்டு, அந்த இருட்டை ஸ்வயம் நிவர்த்தி, சூரியோதயம்னா போறோம், இந்த விவசாயத்தை கூட விவேகம் வந்ததுன்னாக்க போறோம், தானா அந்த சந்தேகப்பட்டு போயிடும். இப்ப பாருங்க எப்ப சந்தேகம் போகும், சந்தேகம் என்ன பண்ணும், இந்த தெளிவு வந்து விவேகம் வந்ததுன்னாக்க எப்ப எப்படி போகுன்றதோ ஒரு சின்ன விஷயத்துல பாக்கலாம். ஒரு வஸ்து பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரம் உள்ள வெளியிலன்னு இருக்கு, இது பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இது வெள்ளியா ஈயமா அப்படின்றது தெரியல. இப்ப இந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நாம என்ன பண்ணுவோம், வெள்ளி பாத்திரமா இருந்தாக்கா அதுக்கு ஒரு உபயோகம் வேற, ஈய பாத்திரமா இருந்துன்னாக்கா அதுக்கு ஒரு உபயோகம் வேற. அந்த வஸ்துவனுடைய உண்மையான நிலைய தெரிஞ்சுக்காத முடிய தெரிஞ்சுக்காத பிறகும் இந்த சந்தேகம் நம்ம அப்படின்னா நம்ம புத்திக்கு நமக்கு உண்டான அழிக்கும். இந்த பாத்திரத்தை கொண்டு இந்த காரியத்தை தான் பண்ணணும்ன்ற ஒரு தெளிவு இருக்க, அந்த தெளிவு இல்லாதபடி பண்ணும். சரி, இதுக்கப்புறமா ஒரு விவேகம் வரணும், இது வெள்ளி பாத்திரம் இல்ல, இது ஈய பாத்திரம் தான், அல்ல இது ஈய பாத்திரம் இல்ல வெள்ளி பாத்திரம் தான் என்று இந்த வெள்ளிக்கு உண்டான அம்சங்கள், ஈயத்துக்கு உண்டான அம்சங்கள், இது ரெண்டையும் நாம ஆலோசனை பண்ணி அந்த அம்சத்துல எந்த அம்சம் இதுல இருக்குன்றத தீர்மானம் பண்ணி இதை விவேகம் பண்ணி பாகுபடுத்தி பாக்குறோம். அந்த விவேகம் வந்துருத்துனாக்க இதுக்கு முன்ன இருந்த சந்தேகம் இருந்துருக்க சந்தேகம் தானா போயிடும். இதுதான் நடக்கிறது. அத்ததான் இந்த இடத்துல சொல்றார், அந்த விவேகமாகிற ஒரு சூரியன் உதயம் ஆயிடுச்சுனாக்க இந்த ஜனங்கள் மத்தியில இருக்கக்கூடிய இருட்டுன்னு, அதாவது சந்தேகமாகிற இருட்டு போயிடுறது. இந்த சந்தேகமாகிற இருட்டு போச்சுனாக்க கடைசியில வரக்கூடியது என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த சந்தேக இருட்டு போய் தெளிவு ஏற்படுறது. இந்த தெளிவு ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது விவேகம்தான் அப்படின்னார். விவேகஸ்ய குணஸ்ரேயான விவசாயஸ்த பூபதிஹி ஸ்வபக்ஷி திஷ்டமானேபியா ஸ்வயம் ஆகத்திய திஷ்டதே அப்படின்னு, குணங்களில் ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருந்திருக்கிறது விவேகம். அந்த விவேக சேனாபதியுமான விவசாயனும், இப்ப விவசாயம் மாத்திரம் என்னன்னா விவேகனுக்கு சேனாபதியாக இருந்துருக்கான் விவசாயம். விவசாயம் விவசாயம்னாக்க இப்படி பாகுபடுத்தி தெரிந்து கொள்வதற்காக
நாம செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அந்த அதாவது ஒரு முயற்சின்னு ஓரளவு வச்சுக்கணும். முயற்சி மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறமா நம்ம படுற பரிசிரமங்கள் எல்லாம் அதுல விவசாயத்துல அடங்கும். சாதாரணமா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நாம வாசிக்கிறோம், வாசிக்கிறது நமக்கு பல. இப்ப கணக்கே வாசிக்கிறோம், கணக்கு வாசிக்கிறோம், படிச்சிருக்க கணக்குல வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்றோம். ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கெல்லாம் தெரியுது. அந்த ஒரே ஒரு வாட்டி பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சுனாக்கா அதை விட்டுடல. அதுக்கு என்ன ஸ்டெப்பு, எப்படி எப்படி பண்றது, அடுத்த இதில் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம திருப்பி 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 யோசனை பண்ணி யோசனை பண்ணி பண்றோம். அப்படி பண்ணாதான் மறுபடியும் கலக்கமே வராத இருந்துருக்கும். இன்னொரு வாட்டி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சுலபமா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு வழின்றது நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி விவசாயன்றது இல்லாத போயிட்டுனாக்கா விவசாயத்தினுடைய சகாயத்தோட கூட தான் விவேகன் எல்லாத்தையுமே சாதிக்கிறார். அந்த விவசாயம்னு சொல்றதும் அது ஒரு நற்பண்பா போயிடுச்சு, சிறந்த குணமாக ஆயிடுச்சு. அவன் விவசாய ஆகையில தன்னுடைய பட்சத்தை தெரிஞ்சுக்கணும், அதாவது தெரிஞ்சுக்கணும்னுக்கெல்லாம் இது காற்றவனாக இருந்துருக்கான். சுவபக்ஷே திஷ்டமானேபியா ஸ்வயம் ஆகத்திய திஷ்டத்தை, இவாளுடைய பட்சத்துல இருக்கிறவாள் எல்லாருக்குமே தானே வந்து காட்டுகிறது விவசாயன்றது இருந்துருக்கான். அப்போ ராஜா ராஜாவா இருந்தாலும் ஆச்சாரியாவை பார்த்தாக்கா என்ன குருவா இருந்துருக்கோ, தண்ட சன்னியாசி, மூணு தண்டங்களை எடுத்துட்டு இருந்துருக்கிற சன்னியாசி. அந்த சன்னியாசியை பார்த்த உடனே அவரை விழுந்து சேவிக்கிறார்னா, உச்சித முபஜரதி விவேக இக சசேனாபதி பகவந்தம், உங்களுக்கு எப்படி உபச்சாரம் பண்ண முடியுமோ அப்படி உபச்சாரம் பண்றதுக்கு சித்தமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்ற. விவேகன் சேனாபதியோடு இருந்துருக்கச்சு, சுவாமிக்கு அந்த உபச்சாரம்ன்றது இருக்கச்சு, இடத்துக்கும் சுவாமிக்கும் யாருக்கு உபச்சாரம் பண்றோமோ அவ ரெண்டு பேருக்கும் தகுந்ததா இருக்கும். ஒரு வெய்ய காலத்துல ஒரு நல்ல விசிறி விசிறி தீர்த்த சாப்பிடுங்கன்னு சொல்லி தீர்த்தம் கொடுத்து எல்லாம் பண்ணா இது உபச்சாரமாக இருக்கும், இது தகுந்ததான உபச்சாரமா இருந்துட்டு இருக்கும். ஒரு குளிர் காலத்துல இதோ ஏசி ஜில்லுன்னு போட்டு வச்சிருக்கேன் இங்க வந்து படுத்துக்கோங்கன்னு சொன்னாக்கா அது உபச்சாரமாகுமா, ஆகாது. அதே மாதிரி உங்க மாதிரி ஜில்லுன்னு இருக்கு தயிர் சாப்பிடுங்க, குளிர்ல நொடிங்க நடுங்கிட்டு இருக்கா அவ, இது வேற தயிர் வேற சாப்பிடுறதுன்னாக்கா நீங்க நினைக்கிறது. ஆனா அது சத்தியத்துக்கு ஏற்றதாக இருக்க வேணும் அந்த உபச்சாரம்ன்றது. அதே மாதிரி யாருக்கு நாம உபச்சாரம் பண்ணணும்ன்றது பாக்கணும். இது நாம யாருக்கு, ஒரு சுவாமிக்கு உபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு ஏற்றதாக எது இருக்குமோ அதை கொண்டுதான் உபச்சாரம் பண்ணணும். பீஷ்மாச்சார் சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கேன். சரதல்பம்னாக்க அவருக்கு அடி, அதாவது யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்தாக்க யுத்தத்துல அவர் உடம்புல ஏகப்பட்ட பானங்கள், இது கடைசி சமயத்துல அப்படியே அந்த பானங்களோட கீழே விழுந்துரு. கீழே விழுந்த அவருடைய உடம்பு தரையில படலையாம், அவர் உடம்புல குத்தின பானங்கள்லாம் மின்ன போய் பூமியில பட்டது. பூமியில பட்டதுனால அப்படியே நிக்கிறது. அது மாதிரி அந்த அந்த பானங்களே ஒரு படுக்கையாட்ட இருந்துட்டு இருக்கான். அந்த படுக்கையில அப்படியே விழுந்து கிடக்குறேன். அப்படி இருக்கச்சே ராத்திரி அன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பஞ்சபாண்டவாளும் கிருஷ்ணனும் போய் பீஷ்மாச்சார போய் பாக்குறான். துரியோதனும் அதே சமயத்துல பீஷ்மாச்சாரர் போய் பாக்குறான். இவ எல்லாரும் பார்க்கச்சே பீஷ்மர் மகாயோகி, அவர் மகாயோகியா இருக்கிறதுனால அவருக்கு எப்ப பிராணனை விடணும்னு அவருக்கு எப்ப தோன்றதோ அப்ப அவர் பிராணனை விடுவார். அங்க கிருஷ்ணனை பாக்குறையார், கிருஷ்ணனை பார்த்த உடனே ஒன்னிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை பாக்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, இன்னும் 10 நாள் 5 நாள் தான் இருந்துட்டு இருக்கு, இங்க உத்தராயணம் பறக்கிறதுக்கு, உத்தராயணம் பறந்த உடனே நான் என்னுடைய பிராணனை விட்டுடுறேன், அது வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன் நானுன்னு சொல்றார் பீஷ்மர். அது
அதுக்கெல்லாம் அப்படியே இருக்கலாமே என்று சொன்னார். அவர் பாவம் இந்த அம்பு படுக்கையில் அப்படியே படுத்துட்டு இருக்க தலை தொங்குறது, தலையில என்ன முகத்துல எதுவும் அடிபடாததுனால தலையில ஒன்றும் இல்லாததுனால தலை கீழே தொங்குறது, உடம்பு மாத்திரம் அம்பு படுக்கையில இருந்துட்டு இருக்கு. அப்ப அப்படியே தொங்கிண்டே இருக்கச்சு. அந்த துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேரையும் பார்த்து சொல்ற, தலை கீழே தொங்குறது, உடம்பு மேல இருந்துட்டு இருக்கு, இதுக்கு எதனா ஒரு சகாயம் பண்ண சொல்ற. சொன்ன உடனே துரியோதனன் என்ன பண்றான், அங்கேருந்து போறான், ஒரு பிரமாதமான ஒரு வெல்வெட்ல நல்ல பட்டு இதுல வந்து மெத்த மாதிரி கொண்டு வந்து அந்த மெத்தையால தலையை எடுத்து மேல வைக்க வச்சா, ஐயோ எனக்கு இந்த சன்னிவேசத்துல இதுவா எனக்கு வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனனை பார்த்து சொல்ற, அர்ஜுனா நீயான பட்ட அப்படின்னு. அர்ஜுனன் என்ன பண்றான், தன்னுடைய அம்பரா தோணில இருந்து மூணு அம்பை எடுக்கிறான். அந்த அம்பை எடுத்து அவர் தலைக்கு மூணு இது மாதிரி முட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த சரத்தல்பத்துல ஏற்கனவே படுத்திருக்கிறதுல சமமா ஆக்கி வைக்கிறான். இப்போ இதுதான் எனக்கு வேணும் என்று சொல்ற. அதாவது பீஷ்மருக்கு அந்த சமயத்துல தேவையானது வேற எதுவும் கிடையாது, எப்பேற்பட்ட உபச்சாரம்லாம் அவர் தேவைப்படல. அப்படி இருந்தாக்க இந்த சரத்தல்பத்துல படுத்துருக்கவே இந்த சரத்தெல்லாம் எடுத்துட்டு ரணத்தெல்லாம் தாவளையாக்கி எனக்கு உடம்பு சரிப்படுத்தும் மருந்து ஒரு கோட்டு சரிப்படுத்துன்னு சொல்லாமல் இல்லையோ, அதெல்லாம் அவர் சொல்லல. அவர் இருக்கிற காலத்துல எப்படி இருக்கணும்ன்றதுக்கு, அப்ப யாருக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையால ராஜா சொல்ற, நான் ராஜாவா இருந்தா கூட விவேகனா இருந்தா கூட ஒரு ஆச்சாரியன் வந்தாருனாக்கா அவருக்கு எப்படி உபச்சாரம் பண்ணும், அவருடைய தேவைன்றது இருக்க ஒரு சாமானியனுடைய தேவையை காட்டிலும் மாறுபட்டு இருந்துட்டு இருக்கும். ஆகையால உம்முடைய தேவை எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை நான் அறிந்து கொண்டு உபச்சாரம் செய்யணும்னு நான் விரும்புறேன் நானு. ஆகையால எப்படி தேவர் நியமிக்கிறீரோ அந்த மாதிரி நான் உமக்கு உபச்சாரம் பண்றேன்னு சொல்லி சொல்றார். உச்சிதம் உபச்சரதி விவேகீக சசேனாபதிஹி பகவந்தம். இது கேட்ட உடனே ஆச்சாரியனுக்கு ரொம்ப சந்தோஷமா, மகாராஜா சர்வத்திர குசலி பூயாகா அப்பிச்ச, ராஜாவை பார்த்து சொல்ற, ராஜா உனக்கு எல்லா விஷயத்திலையும் க்ஷேமம் உண்டாகணும், நீ எல்லா விஷயத்திலையும் என்ன, அதாவது நமக்கு ஒரு நல்ல கல்வியாளனாக இருப்பான் ஆனா அவன் இடத்துல தரித்திரனா இருந்துட்டு இருப்பான், ஆனா ஒருத்தர் தரித்திரனா இருந்துட்டு இருப்பான் அவனுக்கு ஞானமே இல்லாத இருந்துட்டு இருக்கும், இல்ல பணம் இருக்கும் கல்வி இருக்கும் ஆனா தேகாரோக்கியம் இல்லாத இருந்துட்டு இருக்கும். இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. ஒன்ன பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் நீ க்ஷேமத்தோட இருக்கணும்னு ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ற. அப்பிச்ச கபிலமர்த்தியவந்தியபிரதானைஹீ அந்யைஹீ அம்னாய சச்சஹா கவச தஹதிக கவச தஹதிக நதே கோமுகத்வீபிபிஷ்ச வன்ஹீயாஹ சோபிதாபி ஸ்ருதிரிஹ பஹுதா ஜாயமானேன கோத்ரா காலே காலே பிகுப்தா கலஹ மதி தரந்தி அக்ஷதா ரக்ஷதா த்வாம். அக்ஷதா ரக்ஷதா த்வாம், உன்னை ரட்சிக்கட்டும் என்பதாக சொல்லி சொல்றார். அந்த விவேகன் என்ற உன்னை எப்பொழுது காலத்தை கடந்து உன்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி எப்படிப்பட்ட விவேகத்துக்கு எப்பெல்லாம் ஆபத்து வரும்ன்றத பார்க்கணும். அந்த விவேகத்துக்கு ஒருத்தனுக்கு விவேகம் வந்து தான் யாரு பெருமாள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த அர்த்தபஞ்சக ஞானம் வருது, தான் யாரு பெருமாள் யாரு, அந்த பெருமாளை அடையிறது, அந்த அடையிறது அதாவது பெருமாளை எப்படி அடையிறது, அந்த அடைஞ்சதும்
பிறகு வரக்கூடிய பலன்கள் என்ன, இந்த அடையறத்துக்கு உண்டான தடங்கல்கள் என்ன, இப்படி இது அஞ்சையும் தெரிஞ்சுக்கிறது தான் அர்த்த பஞ்சகம்ன்றது இருக்கு. அந்த அர்த்த பஞ்சக ஞானத்தோட இருந்துருக்கிற ஒரு விவேகனாக இருந்துருக்கிற ஒருவனுக்கு இந்த அர்த்த பஞ்சகங்கள்ல ஒரு கலக்கம் ஏற்படுறதுனாக்க எதனால கலக்கம் ஏற்படும்ன்றத பார்க்கணும். இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல நிலையான ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கிறவனுக்கு கலக்கம் பண்ணுபவர்கள் யாருன்னா, சாக்கிய முதல்ல இருந்துருக்கிறவன் யாரு, முதல்ல புத்தர். அந்த பௌத்த மதத்தில் இருக்கிறவா தான் நமக்கு கலக்கத்தை ஏற்படுத்துவாளாம். அதாவது வேதத்துக்கு புறம்பானவர்கள், வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காதவர்கள், இவர்கள் பௌத்தர்கள். அந்த பௌத்தர்களுடைய வாதத்தை நாம கேட்டோம்னாக்க அப்படியே ரொம்ப ரொம்ப நியாயமா இருக்க மாதிரி இருக்கும், எல்லாரும் அதுல போய் விழுந்துடுவோம். இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கிறவன் கூட இந்த பௌத்தர்களுடைய வாதத்தை கேட்டான்னாக்க இவன் கலங்கிடுவான். இந்த சித்தாந்தத்துக்கு விவேகியாக இருந்துருக்கிறவனுடைய சித்தாந்தத்துக்கு இவள்லாம் இடையூறாக இருந்துருக்கிறவா. முதல்ல இந்த பௌத்தர், அடுத்தது அவுலூக்கியன் அப்படின்னு சொல்றது. அவுலூக்கியன்னாக்க உலூக்கத்தை தரிச்சுட்டு இருந்துருக்க, அந்த உடுக்கையை தரிச்சுட்டு இருக்கிற சிவபெருமான் அவர் உபதேசம் பண்ணினதாக இருந்துருக்கிற தர்க்கம், அந்த தர்க்கத்துக்கு பிரவர்த்தகராக இருந்திருக்கிற கணாதர், அந்த தர்க்க மதத்தை அதையும் அவர்கள் அதுவும் இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு எல்லாம் சொல்றாள், அந்த மாதிரி சொல்லி இந்த தர்க்கத்தை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தர்க்கத்துல வந்த உடனே இது எண்ணங்களுக்கு எல்லாம் கலக்கம் ஏற்படுறதுன்றது ரொம்ப ரொம்ப சகஜம். சாதாரணமா நம்மளே பாக்குறோம், நாம பெருமாள் நாலு திருக்கைகளோட சங்க சக்கர கதா பாணியாக பெருமாள் எழுந்தருள் இருக்காருன்னு நாம சொல்றோம். சொன்ன உடனே பெருமாளுக்கு நாலு கை என்ன, எட்டு கை தான் இருக்கக்கூடாதுன்னா, இல்ல ரெண்டு கை தான் நம்மள மாதிரி இருக்கக்கூடாதுன்னா, நாலு கையோட நம்ம யாரா பாக்குறோமான்னா, ஆகையால பெருமாள்னு ஒருத்தர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன எதனா ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நாம பார்க்காததை கொண்டு ஒன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நாம இப்ப இது சொன்ன உடனே முதல் எடுப்புல போகும், அவன் சொல்றது ரொம்ப ரீசனிங், அதாவது ரொம்ப லாஜிக்கா இருக்கு, அது ஒத்துக்கலாம் போல இருக்குன்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணும். இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை கலக்கமுடைய செய்யறதுல சமஸ்தாளாக இருந்துருக்கிறவா காணாதாள், அது அவலூக்கியாள். அவலூக்கியாளுக்கு அப்புறமா அக்ஷபாத, அக்ஷபாத கௌதம முனிவர். இவரும் கௌதமரும் ஒரு விதமான தர்க்கத்தை இது பண்ணவர் தான், ஆகையால அவருடைய பட்சமும் நமக்கு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான். என்றது ஜெயின பட்சம். ஜெயின பட்சம் பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப பிரமாணிக்கமான ஒரு மதமாக போனோம் நமக்கு. என்ன, அந்த அஹிம்சைய பிரதானமா அவ சொல்றான், அவ நடந்து போகச்சே கூட கால் பட்டு எதனா பூச்சி எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதுக்காக நடக்கிறதுக்கு முன்னையே அந்த தெருவுல காலை வைக்கிறதுக்கு முன்ன மயில் தொகையால பெருக்கிண்டே போய் அதுக்கப்புறம்தான் அது மேல கால் வைக்கிறதுன்னு வைப்பாளாம். இப்படி எல்லாம் இவ்வளவு ராத்திரி ஆச்சுனாக்கா சாப்பிட கூடாது, இருட்டுல எதனா ஒரு நமக்கு தெரியாத ஒரு ஜந்து கூட அதுல இருந்துட்டோம்னாக்கா அது அழிச்சா வரக்கூடிய பாப்பம் நமக்கு வந்துடும், அதையெல்லாம் நல்ல வெளிச்சத்துல தான் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். இப்படிப்பட்ட சில கொள்கைகள்லாம் பார்த்த உடனே அந்த ஜெயின மதம் மாதிரி பிராமணிகமான மதம் வேற எதுவுமே இல்லையோ என்னமோன்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி நமக்கே கலக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கிற மதங்களில முக்கியமான மதமாக ஒரு மதம் இருக்கிறதுனா அது ஜெயின மதமும் ஆகும். கபில, இது கச்சுனாக்கா அடுத்தது கபிலருடைய மதம். கபிலருடைய மதம் சாங்கிய மதம், ரிஷிம் பிரசூத்தம் கபிலம் அப்படின்னு சொல்லிருக்கு. சாங்கிய மதத்தை பிரவர்த்தனம் பண்ணவர் சாட்சாத் கபில மகர்ஷி. அவர் கபில மகர்ஷிய
ரொம்ப விசேஷமா எல்லாரும் கொண்டாடுறா. அப்பேற்பட்ட கபில மகர்ஷி பண்ணின சாங்கியம் தம்பத்துல அதுல ஒரு ஈடுபாடு வந்ததுன்னாக்க, இவ இந்த சாங்கிய மதம்ன்றது வேதத்தை ஒத்துக்கிற மதம், வேதத்தை ஒத்துக்கிற மதமா இருந்தா கூட வேதத்துல சொல்லியிருக்கிறது சரியாமல் அறிந்து கொள்ளாமல் ஒரு தன்னிச்சையாக சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடுகளை கொண்டவை அந்த கபில மதம்ன்றது. அதுவும் நமக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மதம்தான் என்பதாக சொல்கின்றார். அடுத்தது அமர்த்தியவந்தியாக, பிரகஸ்பதி தேவர்களாலே வணங்கப்படுபவராக இருந்திருக்கிற பிரகஸ்பதியினாலே செய்யப்பட்ட ஒரு மதம், அதுதான் சார்வாக்க மதம். சார்வாக்க மதம்ன்றது, சார்வாக்க மதம்ன்றது சரீரமே ஆத்மான்னு சொல்லி சொல்ற மதம் இருக்கு. இது பிரகஸ்பதியினுடைய மதம். வாஸ்தவமா லோகத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஆத்மான்னு ஒண்ணு தனியா இருக்குன்னு சொல்லி இவ்வளவு தூரம் நிச்சயம் நாம எவ்வளவு எவ்வளவு சிரமப்பட்டு உபன்யாசம் பண்ணிட்டு எங்க இருக்கிறவாளையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு அபிசன்சியோட நாம காரியங்கள்லாம் பண்றா, அவளும் எங்கெங்கயோ இருந்துட்டு பாவம் இதெல்லாம் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எல்லாம் ஆசைப்படுறவளா இருந்துட்டு இருக்கா. இப்படி இருக்கிறத பார்த்தோம்னா இப்படி ஒண்ணு இருந்தாதானே அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெருமாள்னு ஒண்ணு ஆத்மான்னு ஒண்ணு இருந்தாதானே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். யார் போய் பார்த்துட்டு வந்திருக்கா, இந்த ஆத்மாவை யார் போய் பார்த்தா, பெருமாளை போய் யார் பார்த்தா, இது எல்லாம் சரீரம்தான், இது நேச்சருடைய ஒரு செயல்பாடு. ஆனா நம்ம இவ்வளவு 100 வயசு இருக்கிறதோ 50 வயசு இருக்கிறதோ அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரு இயற்கை தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஒரு வண்டி நீ பத்திரமா வச்சிருந்தேனாக்கா அந்த வண்டி 20 வருஷம் 30 வருஷம் கூட இருந்துட்டு இருக்கு. நீ ரஃபா ஹேண்டில் பண்ணேனா அது 5-6 வருஷத்துல கூட அது கெட்டு போயிடுறது, தூக்கி போட்டுற மாதிரி ஆயிடுறது. அந்த மாதிரிதான் நம்ம சரீரமும், நாம நல்லா ரட்சணம் பண்ணிட்டோம்னா 100 வயசு வரைக்கும் இருந்துட்டு போறோம், நாம சரியா ரட்சணம் பண்ணலன்னு சொன்னோம்னாக்கா அது விபரீதத்துல முடியறது. இவ்வளவுதானே தவிர இதுக்கு என்ன பெருமாள் என்ன வேண்டி கெடுக்கிறது, ஆத்மா என்ன வேண்டி கெடுக்கிறது, கர்மா என்ன வேண்டி கெடுக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை என்றெல்லாம் சொல்றது இருந்துருக்க. இதுதான் வந்து பிரகஸ்பதியினுடைய மதம், சார்வாக்கருடைய மதம். இப்படி இந்த சார்வாக்க மதங்கள் எல்லாம், இது மாத்திரம் என்ன, இன்னும் சில பெரிய மதங்கள்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வைதிக மதத்துக்கு புறம்பான மதம்ன்றத வெளிப்படையாக சொல்லின்றிருக்கிற மதம். ஆகையால இதை பத்தி விசாரப்பட வேண்டாம். நான் வேதத்தை ஒத்துக்கிறேன், நீங்கள்லாம் வேதத்துக்கு புறம்பாக சொல்றவா, உங்களுடைய மதத்தை நான் ஒத்துக்கல, வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே நான் ஒத்துக்கிறேன்னு நாம் சொல்லிட்டு போறோம். ஆனா வேதத்தை ஒத்துண்டும் கூட வேதத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்கள் அதை சொல் புரிஞ்சிருக்கச்சே அபார்த்தங்களை நமக்கு வேறு விதமாக வேதத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்கள்னு சொல்லி நம்மளுடைய எண்ணத்தை கலக்கமடைய செய்யற மதம் ஒரு மதம் உண்டு. அந்த மதத்தை சொல்ற அந்யைஹி ஆம்னாய சர்ச்சா கவச த்ருதி கனது கோமுகத்வீபிபிஷ்ட. ஆம்ன வேத சர்ச்சையே செய்கிறோம், வேதத்துல இருக்கிறதான் சொல்றோம், எங்களது வைதிக மதம் தான் அப்படின்னு ஒரு வைதிக வேஷமாகிற ஒரு கவச்சத்தை அணிஞ்சிருந்து இவாளுடைய முகம் மாத்திரம் பசுவின் முகமாக தோன்றது. பசுத்தோல் போர்த்த புலி என்பதாக தமிழில் சொல்லுவார்கள், அதுதான் இந்த இடத்துல. இந்த பசுவனுடைய முகம்ன்ற ஒரு கவச்சத்தை அணிஞ்சண்டு, ஆனா இவா சொல்றது மொத்தம் என்னன்னு கேட்டவனாக்க வேதத்தை பசுவனுடைய முகம் மாதிரி இந்த இடத்துல சொல்றது வேதத்தை ஒத்துக்கிறது, வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கிற வைதிக மதம் என்கிற போர்வையில வேதத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்களுக்கு புறம்பான அர்த்தங்களை சொல்லி இந்த கிரமமான ஒரு மதம் இருக்க அதுக்கு கலக்கமடைய செய்கிறவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அத்வைதிகள், குதிருஷ்டிகள் இவெல்லாம். இப்படி பல வகைப்பட்ட கலக்கம் உண்டுபவர்களாலே கலக்கமடைய செய்தாலும் இந்த வேதமானது இப்படி என்ன ஒன்னா அப்பப்போ இப்படி இப்படி ஒரு வேதத்துல இப்படி சொல்லிருக்கேன்னா அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, வேதத்துல சொன்னா செய்யணும்னு அவசியம் இல்லை.
வேதத்துல இப்படி சொல்லிருக்கேன், நான் இப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றது. இப்படி பல பிரகாரமாக ஸ்ருதியில சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு ஒரு கலக்கம் வந்தாலும் கூட அந்தந்த சமயத்துல பெருமாள் அவதாரம் பண்றேதாம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அர்ஜுனன் கேக்குறான் கண்ணன, கண்ணா நீ எப்பெல்லாம் நீ அவதாரம் பண்ணுவ என்பதாக, எந்த சமயத்துல சாதுக்களை ரட்சணம் பண்ண வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுறதோ அப்ப நான் வந்து அவதாரம் பண்ணுவேன். விநாசாயிச்ச துஷ்கிருதாம் அப்படின்னா சாது ஜனங்களை நலிவடைய செய்பவர்கள் நிரம்பி ஆயிடுத்துனாக்க, அவளால இந்த பூமி நிரம்பிடுத்துனாக்க, அவளை அழிப்பதற்காக நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு. இது ரெண்டுக்கு மாத்திரம் காரணம் இல்ல, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, தர்மத்தை ரட்சணம் பண்றதுக்காகவும் நான் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் அவதாரம் பண்ணுவேன்னு கண்ணன் சொல்ற. அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் வைதிக மதத்துக்கு கலக்கம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றாராம். அந்த சர்வரட்சகனாக இருந்து உரிய காலங்கள்ல அவதாரம் பண்ற. எப்படி அவதாரம் பண்ற? நம்ம சாதாரணமா சொல்ற மாதிரி பெருமாள் அவதாரம் பண்றா அப்படின்னா ஆச்சாரியனா அவதாரம் பண்றாராம். பகுதா ஜாயமான என்ன, அவர் சில சமயங்கள்ல சாட்சாதாவே அவதாரம் பண்ணுவே, சில சமயங்கள்ல அனுப்பிரவேசம் ஆச்சாரியன் மூலமாக அவரிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி அதனால அவதாரம் பண்றவராக இருந்திருக்கிறவர். அப்படி பல பிரகாரமாக பெருமாள் அவதாரம் பண்ணி கோப்திரா காலே காலே பிகுப்தா கலகமதீதரன் காலே காலே அவதரிக்கும், பல சமயங்கள் அவதரிக்கிறோம் அந்த ரட்சகனாலே உரிய காலங்கள்ல. எந்த சமயத்துல கலக்கம் ஏற்படுறதோ அந்த கலக்கம் ஏற்படுற சமயத்துல அந்த கலகத்தை போக்கடிச்சுண்டு விவேகன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ராஜா உன்னை எப்பொழுதும் குறையில்லாமல் அவர் ரட்சிக்க வேணும் என்று ஆசீர்வாதம் பண்றார் ஆச்சாரியன். இந்த ஆசீர்வாதத்தை ராஜா கேக்குற. ராஜா சொல்ற பகவன் அத்தியகலு பகவத் அவலோகனாதேவ சமூகீபூத சகல மங்களானாம் அஸ்மாக்கம் அதிகோயம் ஆசீர்வாதா என்பதாக. அந்த ஆச்சாரியனுடைய கடாட்சம் இருந்தாலே போறோம், அதுவே எல்லா க்ஷேமத்தையும் உண்டு பண்ணிடும். அதுக்கு மேல வாய திறந்து வேற இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பண்றேன்னாக்க இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு என்பதாக ராஜா சொல்றாராம். அந்த கடாட்சம் போறோம் அப்படின்றதுக்கு அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். திவ்யா பாங்கம் திசதி கருணே ஏழு தேசிகாத்மா கஷிப்ரம் பிராப்தா விழகிரிபதிம் சத்ரபந்த்வாதயஸ்தே விஸ்வாச்சாரியா விதி சிவமுகா சுவாதிகாரோபருத்தா மன்னே மாதா ஜடயி வசுதே வத்சலா மாதிருஷேத்வம். தயாதேவியை பார்த்து சொல்றார் சுவாமி தேசிகன். தயாதேவி நம்மள எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு இடத்துல போய் இருந்துக்கிறாளாம். அதுல எத்தனை எத்தனை இடத்துலயோ போய் இருந்து பாத்துக்கிறா, அதாவது ஒருத்தர் ரட்சணம் பண்ணத்தையே ஒரு ஸ்பாட் தேடுற மாதிரி தேடி பாக்குறாளாம். ஒரு முதல்ல பெருமாளுடைய திருக்கண்களில் போய் தன்னுடைய இடமா பாத்துக்கிறாளா. அந்த திருமாளுடைய திருமணத்துல வந்துட்டு நயனே விருஷாச்சலெந்தோ தாரா மைத்ரீம் ததானய கருணே திருஷ்டா தொயைவ ஜனிமானு அபவர்க்கம் அகிருஷ்ட பச்சம் அனுபவதி. அந்த திருவேங்கடமுடையானுடைய திருக்கண்கள்ல புகுந்துண்டு நம்மள கட்டாட்சிச்சாள்னாக்க, அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்ததுனாக்க, அப்போ நாம அப்பவர்க்கும் மோட்சத்தை அகிருஷ்டபட்சம் துளி கூட அதுல ஒரு விதமான கலக்கமும் இல்லாமல் நாம மோட்சத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. அதெல்லாம் கூட திருவேங்கடமுடையானுடைய கட்டாட்சம் எங்கே போயிடும், நாம எங்கேருந்து திருவேங்கடமுடையானிடத்துல அவ்வளவு தூரத்துல போறது அப்படின்றதெல்லாம் கூட யோசனை பட வேணாமா. ஆச்சாரியனுடைய திருக்கண்களில் தயாதேவி பூந்துகிறாளாம்.
दिव्यापांगं दिशसि करुणे येषु सद्देशिकात्मा சத்தேசிகாத்மா நல்ல ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவா அவளுடைய திருக்கண்களில் போய் தயாதேவி போனண்டு ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு கணக்கு வந்துஸ்துனாக்கா அப்ப என்ன ஆகும் பிராப்தா விஷகிரி பதிம் சத்ரபந்தாதயஸ்தே இப்படி யாரெல்லாம் ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்றவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் எவ்வளவோ பாபம் பண்ணியிருந்தாலும் கூட ரொம்ப சீக்கிரமாகவே எம்பெருமானுடைய திருவடியை அடைகிறார்களாம். சகல க்ஷேமங்களும் அவளுக்கு வந்து சேர்கின்றன என்று சொல்ற. அப்போ இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, இன்னும் நம்மளை காட்டுல எவ்வளவு கெட்டிக்காரளா இருந்திருக்கா பிரம்மா சிவன் இந்திரன் முதலானவர்கள்லாம், அவள்லாம் இன்னும் சீவை குண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற யோகியத்தை அவளுக்கு இன்னும் வரல. இன்னும் இந்த பூலோகத்துலதான், அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருந்துட்டு அவளுக்கு என்னென்ன காரியங்கள்ல நியமிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்காளோ அந்த காரியத்தை செய்யறவளாக தான் இருந்திருக்கா. அவள்லாம் இன்னும் சிவகுண்டத்துக்கு போய் சேரல. ஆனா மகாபாபிஷ்டராக இருந்திருக்கிற சத்ரபந்து முதலியவர்கள்லாம் தேகாவசானம் வந்த உடனே மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடுறா. இப்படி இப்படி ஒரு ஒரு நிலைப்பாடு வரத்துக்கு காரணம் என்னன்னா ஆச்சாரிய கட்டாட்சம் தான். இந்த சத்ரபந்து முதலியவர்களுக்கு ஏற்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சம் இவாள சீக்கிரமா எம்பெருமானுடைய திருவடிக்கு போய் அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணி பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலைக்கு உந்தருது. ஆனா மீதி பேருக்கு அந்த மாதிரி நிலை வரல என்பது சொல்ற. மன்னே மாதா ஜடயுவ சுதே வத்தலா மாதிரிசேத்வம், ஒரு அம்மா இருந்துருக்கா, அம்மாவுக்கு ரெண்டு மூணு பசங்க இருந்தாருனால கூட அதுல கொஞ்சம் மந்தமதியோட இருந்திருக்கிற ஒரு பையன், ஒரு பிடிவாதம் பிடிக்கிற ஒரு பையன், அந்த பையனிடத்துலதான் வாத்சல்யம் அதிகமா இருந்துருக்குமா. காலே காலே பிகுப்தா கலகமதி தரன் தியக்ஷதா ரக்ஷதாத்வாம், ராஜா சொல்ற வார்த்தை அத்யகலு பகவத் அவலோகநாதேவ சமூகீபூத சகல மங்களானாம் அஸ்மாக்கம் அதிகோயம் ஆசீர்வாதா, அந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினாலேயே சர்வ மங்களமும் எங்களுக்கு ஏற்பட்டு போயிடுத்து, ஒரு சேர வந்துடுத்து, இதுக்கு மேல அதிகப்படியாக தான் இருந்துருக்கு இந்த வார்த்தை என்று ராஜா சொல்றாராம். இந்த ராஜா கேட்ட உடனே சொன்ன உடனே குரு சொல்றார், ராஜன்னு விமர்ச சமயே சுச்சரித்த வசாத்து சேனாபதி சேவிதா சந்நிகிதோசி ததாதிஷ்யதாம் அயம் அந்தேவாசி சமீஹித சமர்த்தனாய சதசஸ்பதினா மகாராஜேன, விவேகந்தான மகாராஜா இப்ப ஆச்சாரியனா இருந்திருக்கிறவர் மகாராஜா அவரிடத்துல ஒரு விஷயத்த சொல்றார். நான் யோசனை பண்ணிட்டே இருந்த, யார் இந்த சமயத்துல ஒரு சபாத்தியர் வருவா, நேர்மையான அத்தியர் வருவா, இவர் வாதம் பண்ணி புறமதங்கள்லாம் போக்கடிக்கும்படியாக செய்யலாம், புறமதுகிட்டு ஓடும்படியாக செய்யறதுன்னு நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அந்த சமயத்துல ஏதோ என்னுடைய சுகிருத்த விசேஷத்தினால வந்திருக்கேன், வந்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு எனக்கு என்று சொன்னார். அதுக்கு மாத்திரமல்ல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், நான் தது ஆதிஷ்யதாம் அயம் அந்தே வாசி, நான் வாதம்லாம் பண்ண மாட்டேன், என்ன நான் சன்னியாசியா இருந்திருக்க நான் வாதம் பண்ண மாட்டேன், என்னுடைய சிஷ்யனாக இருந்திருக்க இந்த வாதம், இந்த சிஷ்யனிடத்துல நீங்க கட்டளையிடுங்க. சமீகித சமர்த்தனாய சதசஸ்பதினா மகாராஜேன அப்படின்னு, நீ என்ன காரியத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்னுடைய சிஷ்யனாக இருக்கிற இவனிடத்துல கட்டளையிட்டு நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதாக ஆச்சாரியன் ராஜாவினிடத்துல சொல்றார் குரு. அப்ப அதுக்கு ராஜா சொல்றார், அத்ர பவத் அபிமதம் ஆதிசாமீனி அப்படின்னு, இப்படி தேவர் உங்களுடைய திருவுள்ள பிரகாரம் நான் கட்டளை எடுக்கிறேன், நான் என்ன பண்ணணும்ன்றத இந்த அந்தேவாசியாக இருந்திருக்கிற உமக்கு சிஷியராக இருந்திருக்கிற இந்த வாதனிடத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த சிஷ்யன் அவரை பார்த்து சிஷ்யனை பார்த்து சொல்ற ராஜா சொல்ற வார்த்தை, சௌமிய பிரம்மன்னு
सम्यक उपसन्नोसि सर्वविधं भगन भगवंतम அவரை பார்த்து சொல்ற நீ நல்ல நல்ல உமக்கு அவரை பார்க்கச்சேயே ஒரு சந்தோஷம். பார்த்த உடனே சாத்விகமான ஒரு பிராமணனே அப்படின்னு சொல்லி ராஜா அந்த சிஷ்யனை பார்த்து சொல்லி சொல்ற. எப்பேற்பட்ட ஆச்சாரியன் நீ அடைஞ்சிருக்க, இவர் சர்வஜர், உம்முடைய ஆச்சாரியர் எல்லாம் தெரிஞ்சவர். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் அடைஞ்சி அவருக்கு சிஷ்யரா கிடையாதுன்றது இருக்க, இது உமக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்வயம் அந்த ஆச்சாரியனை பத்தி சொல்ற, ஸ்வயம் த்ரயந்த சித்தாந்த விபாதி குரு ரேஷதே பிரபு பிரவதாம் யோ பூத் சவாதா துவம் மதோ மம. ஸ்வயம் த்ரயந்த சித்தாந்த விபாதி குரு ஏஷதே, தே உன்னுடைய ஏஷ குருஹு, இந்த ஆச்சாரியர் இருக்கிற பக்கத்துல இருக்கிற அவரை காண்பிச்சு சொல்ற, அவர் வேற யாரும் இல்ல, அவரே தான் வேதாந்த சித்தாந்தம், வேதாந்த சித்தாந்தமாகவே விளங்குறவர் உன்னுடைய ஆச்சாரியர். சரி, நீ எப்படி இருந்திருக்க அப்படின்னா, பிரபு பிரவதாம் யோ பூத் ஸ்வவாதஸ்தம் மதோமம் பிரவதாம் பிரபு, சர்ச்சை பண்றவா. அந்த சர்ச்சை பண்றவாளுக்கெல்லாம் ஏன்னா வாதம் ஜல்பம் விதண்டம் இப்படின்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இவாளுக்குள்ள வாதம்ன்றது இருந்துருக்க, அந்த வாதம் தான் தத்துவத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த தத்துவ நிர்ணயத்தினால பிரவருத்தமாக இருந்துருக்கிற வாதம், அந்த பகு அதுவே வந்து எம்பெருமானுடைய விபூதி. அது அதே மாதிரி உன்னுடைய விபூதியாக இருந்துருக்கிற வாதகா ஒன்னு வாதமாகவே நான் ஒன்னும் நினைக்கிறேன் என்பதாக சொல்லுகின்றார். பல விதமான வாதத்தை பண்றவா, வாதம் ஒன்று சத்து இருக்க, அந்த சத்தையும் பகவத் விபூதியாக இருந்துருக்கு. உண்மை நான் பார்க்கச்சே அந்த வாதமாகிற பகவத் விபூதியாக தான் நான் பார்க்கிறேன் நானே என்பதாக சொல்றேன். சரி, ஆனாலும் ஒன்னு சொல்றேன், நீ சிஷ்யனாக இருந்துருக்கிறதுனால சின்னவராக இருந்துருக்கிறதுனால சிலதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது, அவசியமாக கவனிக்க வேண்டியதெல்லாம் சிலதான் இருக்கு, அது நான் சொல்றேன்னு சொல்றார். இதம் திக பவதாம் துவயம் அவதாதத்வயம், சுவாமி அவதாதவியம் கேக்குறது. நீர் அவசியமா கவனிச்சு செய்ய வேண்டியது சிலது இருந்துருக்கு, அதை நீ சொல்லணும், அதை நீ கேட்கணும் என்பதாக சொல்லி சொல்ற. அதுக்கு சிஷ்யர் சொல்ற, ஆஜ்ஞாபித்து மகாராஜா, ராஜா எப்படி கட்டளை இடுறாரோ அது பிரகாரம் நான் பண்றேன் என்பதாக சொல்ற. இது சிஷ்யனுக்கு சொல்ற விஷயம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் சொல்ற விஷயம். ஒரு விவேகனாக இருந்துருக்கிறவா நமக்கெல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜா சொல்ற, சத்வஸ்தான் நிபிருதயஃ ப்ரஸாதய சதாம் வ்ருத்திம் வ்யவஸ்தாபயான் ரஸ்ய ப்ரஹ்ம விதாகஸஹ த்ரிணமிவ த்ரைவர்க்கிகான் பாவயான் நித்யே சேஷிணி நிக்ஷிபன் நிஜபரம் சர்வம் சஹே ஸ்ரீசகே தர்மந்தாரய தாதகஸ்ய குசலின் தாராதரைகாந்தினஹ. நடந்துக்கணும்டக்கொடுக்கத்தோடு நடந்து கொள்ளணுமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சத்துவ லோகத்துல இந்த ரகசிய கிரந்தத்திலயும் சொல்றாரு, லோகத்துல எப்படி இருந்துருக்குன்னாக்க, ஒரு ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம்தான் அவனுடைய ஒரு சிறப்பே ஏற்படும், அவனுக்கு விசேஷமே ஏற்படும். ஒரு பெரியவா இருந்தாள்னாக்கா அவ எதிர தாந்தோமித்தனமா பேசுறதோ அவளை அடக்கிறதோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, அவள் எதிர வினயத்தோட நாம நடந்துக்கணுமா. சத்வஸ்தான் பிரசாதய சதாம்பிரத்தியம் வியவஸ்தாபய, சதாம்பிரத்தியம் வியவஸ்தாபய என்பதாக சொல்லணும், நல்லோர்களுடைய நடத்த. என்ன பெரியவாள் எந்த வழியில போயிருக்காளோ
அந்த வழியை நாம நிலைநாட்ட வேண்டும். பெரியவாளுடைய வழியை நிலைநாட்டுறதுனாக்கா நாம என்ன பண்றோம், அவளுடைய வழியை நாம பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும். வேற யாரானா வேற மார்க்கெட்ல போனாள்னா கூட அவளிடத்துல இந்த வழி சரியான வழி இல்லை, இதுதான் பெரியோர்கள் சொல்ற வழி என்பதை அவ புரிஞ்சுக்கும்படியாக சொல்லி நாம நடந்துக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது ராஜா சொல்றது, சிஷ்யனுக்கு சொல்றது, பிரம்மவித்துக்களாக இருந்திருக்கா, பிரம்ம ஜானத்தோட உடையவாளாக இருந்திருக்கிறதுல ஏதானா அபராதம் வந்துடுமோ என்று பயப்படணுமா. இந்த பிரம்மவித பிரச்சாரம்ன்றது இருந்திருக்க இது ஒரு பெரிய ஒரு தோஷம். இந்த பிரம்மவித பிரச்சாரம் என்னவனா பண்ணணும் நம்மள. ஆகையால பின்னாடி அடுத்த இதுல சொல்ல போறேன், மூணாவது அங்கத்துல சொல்ல போறேன், பிரம்மவித பிரச்சாரம்ன்றது எல்லா நல்ல காரியத்தையும் அது சாட்டு போயிடுமா பிரம்மவித்துக்கள் அபச்சாரப்பட்டமானாக்கா. ஆகையால பிரம்மவித்துக்கள் அபச்சாரப்படாமல் இருக்கணும்னா யார் பிரம்மவித்து, இது ஒரு காரியம். யார் பிரம்மவித்துனா வேதாத்தியனம் பண்ணவா, வேதாந்தம் வாசிச்சவா, அனுஷ்டானத்தோட இருந்துருக்கிறவா, வைராக்கியத்தோட இருந்துருக்கிறவா, அவள்லாம் தான் பிரம்மவித்துக்கள். அப்பேற்பட்ட மகான்கள் இடத்துல எப்பொழுதுமே அபச்சாரப்படாமல் இருக்கணும். ஆகையால அவளோட நடந்துக்கச்சேயே எதனா அபச்சாரம் ஆயிடுமோ அபச்சாரம் ஆயிடுமோன்ற ஒரு பயத்தோட இருந்துருக்கணுமாம். திரஸ்ய பிரம்ம வீதாங்கதா திரிணமிவ த்ரைவர்க்கிகான் பாவஜான். இது த்ரிவர்க்கம், அது அப்பவர்க்கம்னு சொல்லி சொல்றது. நான்கு விதமான புருஷார்த்தங்கள்ல மோட்சத்தை தனியா பிரிச்சுட்டு மீதி மூணு ஒன்னு இருந்துட்டு இருக்க, இந்த மூணும் ஒரு கேட்டகரியாம். இந்த மூணுல இந்த ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலியவைகளிடத்துல புல்லு மாதிரி பாவிச்சுக்கணுமா, அதுல ஒரு எண்ணமே ஆசையே இருக்கக்கூடாது. திருணமிவ த்ரைவர்க்கிகான் பாவஜாம் நித்யே சேஷினி நிக்ஷபன்னு நிஜபரம் சர்வம் சகே ஸ்ரீ சகே. நித்யே சேஷினி நிக்ஷிபன்னு பரம், தன்னுடைய பரத்தை பெருமாள் சேஷியாக இருந்துருக்கார், எப்பவும் சாஸ்வதமாக இருந்துருக்கவர், எல்லாம் நம்மளுடைய தோஷங்கள்லாம் அவர் பொறுத்துக்கிறதுக்கு சித்தமாக இருந்துருக்கார். அவர் நம்மளுடைய ஆஜ்ஞாதி லங்கனத்தினால கர்மாவனால எம்பெருமானுடைய கட்டளைய மீறினத்தினால எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு இத்தனை நாளும் நாம ஆளாகணும், அந்த நிகிரக சங்கல்பம் மாறி அனுகிரகம் பண்றதுக்கு அவர் சித்தமாக இருக்கிறபடினால அந்த எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டு தர்மம் தாரய தாதகஸ்ய குசலின்னு தாராதரை காந்தினாம். ஒரு சாதக பட்சி, இந்த சாதக பட்சி என்ன பண்ணும்னா மேகத்தையே பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கும். அது நேர மேகத்திலேருந்து, அதாவது ஆகாசத்திலேருந்து நேர மழை விழுந்ததுன்னா அந்த மழை ஜலத்தை நேர விழுத்துதான் அந்த சாதக பட்சி சாப்பிடுமா, மீதி ஏரி குளங்கள்லாம் இருக்கிற தீர்த்தத்தை அது சாப்பிடாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஐயோ நமக்கு ஜலமே இல்லையே தீர்த்தமே சாப்பிடலையேன்னாக்கா இதை பத்தி விசாரமே படாது. மேகம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நமக்கு தீர்த்தம் வந்தா போறோம்னுட்டு அந்த மேகத்தினுடைய தன்னுடைய ரக்ஷண பரத்தை ஒப்படைச்சிட்டு அந்த மேகத்தையே நோக்கி இருக்கும் சாதக பட்சி. அந்த மாதிரி நாம்பளும் எம்பெருமானிடத்துல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டு எம்பெருமான் எப்ப ரக்ஷணம் பண்றோ பண்ணட்டும்னுட்டு நாம நிம்மதியா இருக்கணுமா, இதுதான் முதல் ஸ்டெப். ஒரு ஒரு சிவைஷ்ணவன் நடந்து கொள்ள வேண்டிய முறையில முதல் அடியாக இருக்கு. இத்த ராஜா சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ற முறையில உபதேசம் பண்றார், சொல்றார், சத்வஸ்தான் நிபிருதாம் பிரசாதய சதாம் விருத்திம் வியவஸ்தாபயாம் த்ரஸ்ய பிரம்மவிதாகசஸ்த்ரிணமிவ த்ரைவர்க்கிகான் பாவய நித்யே சேஷினி நிக்ஷிபன்னு நிஜபரம் சர்வம் சஹே ஸ்ரீ சகே. தர்மம் தாரய சாதகஸ்ய குசலின்னு தாராதரை காந்தினா. பக்கத்துல ராஜா இந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி சொல்ற, அத சொன்ன உடனே பக்கத்துல சேனாபதி இருந்துருக்க, சேனாபதி சொல்ற, பிரம்மன் அவதாரித்தம் ஹி பவதா மகாராஜஸ்ய வாக்கியம் அப்படின்னு.
ராஜா என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா, மேல சொல்லணுமா, என்ன வேணும் போருமா அப்படின்னு சொல்லி சொல்ற. மகாராஜஸ வச்சனம் அவதாரித்தம், அது புரிஞ்சுதா என்கிறாரு. அப்ப சிஷ்ய சொல்ற, வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இதுக்கு மேல எதனா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கன்னா. அப்போ அதுக்கு சொல்ற ராஜா சொல்ற, பரிச்சனு நிகமந்த பாரதீம் பரிகர பாஹ்ய ஜனேன சங்கமம் பரிச்சர நியமேன சஜ்ஜனாதி பரிபவ பாஹ்ய முகான் விரோதினா. இன்னும் ஒன்னு சொல்ல வேண்டி இருக்கு, அதை நீ கேட்டுக்கோ அப்படின்னா. பரிச்சனு நிகமந்த பாரதீம், வேதாந்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நிகமந்த பாரதி அப்படின்னா வேதத்தை தெரிஞ்சுக்கணும். வேதத்தினுடைய அந்தமாக இருந்துருக்கிற, உபனிஷத்துல சொல்லக்கூடிய விஷயமாக இருந்துருக்கிற வேதாந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் எப்பவும் நம்ம அதில் பரிசிரமம் பண்ணணும். வெறும் ஒரே ஒரு வாட்டி கேட்டுட்டாக்கா வேதாந்தம் தெரிஞ்சின்றதா ஆகாது. அது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பெரியவனம், என்னுடைய யௌவனம்லாம் எப்படி போச்சு தெரியுமான்னு கேட்டா, எம்பெருமானாருடைய சிசுக்திகளை சேவிச்சு சேவிச்சு படிச்சு படிச்சு மீதி காலத்திலையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே என்னுடைய காலம் மொத்தம் போச்சுன்னு சொல்றார். ரகசியத்ரை சாரத்துல கடைசியில, யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயஹ பிரபுல்ல பலிதம் சிரஹ பரமிஹமம் பிரார்த்தையே. ரங்கநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்றார், எம்பெருமானாருடைய சீசூக்திகளை சேவிச்சு சேவிச்சுதான் என் தலைமுடியெல்லாம் நிறைச்சு போச்சுன்னு சொல்லி சொல்ற. எப்பவும் எல்லா காலத்திலயும் பாஷக்காருடைய சீசூக்திகளை சேவிச்சுட்டு இருக்கோம்னா, அப்படி வேதாந்தத்துல ஒரு பரிச்சயம் பண்ணணும் என்பதா சொல்ற. நமக்கும் ஆசையாதான் இருந்துட்டு இருக்கு, இப்படி அதுல ஒரு ஈடுபாடு வந்துடுத்துனாக்கா அதுல இருந்து போகவே முடியாது. நேற்று கூட இதை பத்தி ஏதோ பேசுறோம், நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கச்சு. ஒரு ஏகாதசி தினத்துல காத்தால இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தொடர்ச்சியா 7 மணி காலம் 6 மணி காலம்லாம் காலக்ஷேபம் சொல்லின்றவா நம்மளுடைய ஆச்சாரியெல்லாம் பட்னியா இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னா, அவ என்னத்துக்கோசரம் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு கேட்டோம்னா, அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசக்திய தன்னுடைய வாக்கால சொல்றதே புருஷார்த்தம், அதை கேட்கறதுக்கு ஒருத்த ஆட்டுட்டானு அவ்வளவு சந்தோஷம். அப்படி அவள்லாம் வேதாந்தத்துல பரிச்சயம் பண்ணுவா இவ. அதுதான் சொல்ற, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வேதாந்தத்துல பரிச்சயம் பண்ணும். பரிச்சனோ நிகமந்த பாரதீம் பரிகர பாக்கிய ஜனேன சங்கமம், வேதத்திற்கு புறம்பான மதங்களை பின்பற்றுபவர்களோட நம்ம அவளுடைய சம்பந்தத்தையே விட்டுடணுமா, அவளோட சேரவே கூடாது அப்படின்னா. பரிசர நியமேன சஜ்ஜனானு, மகான்களுக்கு எப்பவுமே பரிச்சாரம் அதாவது நேர்த்தியும் பண்ணணும், அவளுக்கு பணிவிடைகள் பண்ணணும். பரிபவ பாக்கிய முகான் விரோதினா, வேதத்துக்கு புறம்பானவர்கள், வேதத்தை ஒத்துக்காதவாளாக இருந்துட்டு இருக்காள், அவள்லாம் விட்டுடுறதோட மாத்திரமில்ல அவளை பரிபவப்படுத்தணும். நீங்க பண்றது சரியா இல்லதா இல்லை என்கிற எண்ணத்தை அவளுக்கு ஏற்படுத்தும்படியாக அவளுக்கு பண்ணணும். இதுதான் நீ நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ராஜா வாதம் என்கிற சிஷ்யனுக்கு எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதை தெரிவிக்கிற விஷயத்தை நாம பார்த்தோம். இது சிஷ்யனுக்கு சொல்ற வார்த்தை இல்ல, நமக்கு சொல்ற வார்த்தை சுவாமி தேசிகன். அவர் காட்டுல ராஜா வேற யாரும் இல்லை, நாமெல்லாம் அவருடைய சுவாமி தேசிகனுடைய சிஷ்யன். அயல நமக்கு உபதேசம் பண்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை இன்னைக்கு நாம உங்களோட பகிர்ந்து கொள்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் விஜயதசமி இன்றைக்கு ஏற்பட்டு ஹைக்ரீவ கட்டாட்சம் ஆச்சாரியன் மூலமாக ஹைக்ரீவ கட்டாட்சம் ஏற்பட்டு இங்க பிரார்த்தனை பண்ற மாதிரி உபதேசம் பண்ற மாதிரி நமக்கு வேதாந்த சாஸ்திரத்துல நல்ல புத்தி ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்ண வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.